திருமாவுக்கு காயத்ரி கேள்வி. அதாவது இந்த பழங்குடியினருக்கு தாழ்த்தப்பட்டவர் என்றவங்க, அதாவது ரொம்ப மிகவும் பின்தங்கியவர், இந்த ஷெட்யூல் ட்ரைபுன்னுவாங்க, அந்த ட்ரைபு வந்து நேற்றைய முன்தினம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி வந்து பிர்சா முண்டான்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் வந்து ஒரு எஸ்டி, அவருடைய பிறந்த தினத்தை வந்து பழங்குடியினர் தினம், டே ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அந்த பெயர் வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக அந்த அந்த இது தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒருத்தவர் இந்த இங்க ஒருத்தவர் வந்து காயத்ரி இது திருமா வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினாராம், பழங்குடியினரை மிகைப்படுத்தி ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னு. எவ்வளவு கேவலமான படம்னு சொல்றாங்க. அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ண, அதுகிட்ட அந்த அம்மா கிட்ட எதுவும் போகாம ஒரு நய பைசா அங்க வந்து ஹெல்ப் பண்ணாம இன்னும் அந்த கதையை மட்டும் திருடி இன்னொரு குறவர் வம்சத்துல பாதிக்கப்பட்டிருந்தா அதை பழங்குடியினர்னு சொல்லி அந்த எஸ்டியில போட்டு ஒரு தில்லு முள்ளு பண்ணி வன்னியரை வந்து வேண்டுமென்றே தாக்கி இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு இவர் வாழ்த்து. அதாவது இவருக்கு வன்னியர்னா பிடிக்காது திருமாவுக்கு, அதனால வன்னியரை தாக்கிட்டதுனால சூர்யாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாராம். இது இது வரைக்கும் அந்த திருமா அதாவது எந்த யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாரா பழங்குடியின வகுப்புக்கு? எதுவும் கிடையாது. இந்த இவருடைய வகுப்புக்கே பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா மதம் மாத்துறதுக்கு வேணா துட்டு வாங்கிட்டு இவங்களெல்லாம் அந்த பக்கம் ஓட்டி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால இவர் இது வரைக்கும் என்ன செஞ்சாருன்னா, பழங்குடியினர் இவங்க தாழ்த்தப்பட்டவர்களை வச்சு அரசியல் செஞ்சாரு. இவர் பொழப்புக்கு இவர் வயிறு நிறையிறதுக்கு 2000 கோடி சொத்துன்னு சொல்றாங்க. எப்படி வரும் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துல வந்து அவங்களுக்காக போராடுற ஒரு தலைவனுக்கு? பேர் தான் வரணுமே தப்ப பணம் வரக்கூடாது. ஆனா இப்படி இருக்கு. இதைத்தான் காயத்ரி ரகுராம் வந்து ஒரு அதிரடி கேள்வியா கேட்டாரு. இதுக்கு வாய் மூடி பதில் சொல்ல முடியாத நிலையில இருந்த திருமாவுக்கு ஏன் பாரத பிரதமர் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக அந்த பழங்குடியினர் பிர்சா முண்டாவினுடைய தினத்தை வந்து ஒரு பழங்குடியினுடைய ஷெட்யூல், அதாவது ட்ரைபு ட்ரைபு டே அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அவங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறாருன்றதான் உண்மை.